ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் சாம் தி விலாகர் மேன். அடுத்து வரப்போகிற 7 நிமிஷமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸை பற்றினான வீடியோ, அது சென்னை மெட்ராசப்பட்டினம், அதை பற்றியான வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேபி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோனாலே நம்ப மாட்டேன், இது போர் அடிக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போராக இருக்குன்ற மாதிரி வந்துட்டு போகிற இதில் வந்துட்டு நம்ம வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இதே சென்னை பட்டணத்தில் செயின்ட் ஜார்ஜ் கேத்தட்ரல் சர்ச், சிஎஸ்ஐ, பிஃபோர் வந்துட்டு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தது, இப்போ வந்துட்டு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ. இதோட பில்ட்ஸ், இது இதோட ஸ்பெஷலே வந்துட்டு இந்த ஆன்டிக் பில்லர்ஸ் அண்டு அந்த ரூஃபிங்கு, இந்த எப்படி பிரமிப்பாக இருக்குது ஒன்று மார்பிள்ஸில். அந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், செயின்ட் ஜார்ஜ் வந்துட்டு கவர்னர் ஜார்ஜ், செயின்ட் ஜார்ஜ் அவர் வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்காக இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட மெமரபிள், ஒரு ஒரு பில்லர்லேயும் வந்துட்டு அவங்களோட மெமரபிள் இது இருக்குது. ஸோ அந்த ப்ரேயர்ஸு, இது பைபிள்ஸு, அவங்க வர்ஷிப் பண்ண புக்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓல்ட் இஸ் கோல்டுன்றது வந்து சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மதத்துக்கு அப்பாற்பட்டு எம்மதமும் சம்மதம், இந்த வருங்கால ஜென்ரேஷன்லாம் வந்து அப்படி தான் இருக்கணும். ஸோ ஏதாவது மனுஷன் வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அதிலெல்லாம் வந்து பீஸை தேடி தான் போகிறான். இங்கே ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐ ஸ்பெண்ட் டைம், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த அது அது அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் இருக்கிற சாண்டியர்ஸு, இந்த இந்த சேரே பாருங்களேன், அந்த காலத்தில் அந்த சேரு கீழெல்லாம், இப்போல்லாம் வந்துட்டு ஃபோமு அது இதுன்னு போ, நம்ம ஷோஃபாஸு அது எக்ஸ்பென்சிவ் ஷோஃபாஸ் எல்லாம் வாங்குகிறோம். அப்போவே வந்து அந்த பின்னின ஷோஃபா, எப்படி சொல்கிறது, பாயா இல்லை இதுன்னு, அதில் ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலுமே வந்துட்டு ஹீட்டை இதாகிறதில்ல. இந்த வுட்டெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி வுட்டுங்க சாமி, அப்படி இருக்குது அந்த சேர்ஸ் எல்லாம், அந்த ஆன்டிக் சேர்ஸு, அதில் இருக்கிற சேன்லியர்ஸு, அந்த ஃபேனுக்கே ஒரு வரலாறு இருக்கும்னு நினைக்கிறேன். 1850 வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வந்துட்டு 1947 வந்து இன்னாகரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு 1850ஸ்னால் பார்த்துக்குங்க, அந்த 1850ஸில் வந்துட்டு இப்படி ஒரு வேலைப்பாடு, எவ்வளோ டாலர் பில்லர்ஸு. இந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறையா பேர் பேசியிருப்பாங்க, அதுவும் நம்ம சென்னை மண்ணில், சென்னைன்ற பேருக்கு முன்னாடி மெட்ராஸ், மெட்ராசப்பட்டினம். அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள், இது நம்மளுக்கு சீசோரெலாம் இருக்கனால வந்துட்டு ரொம்ப பேசாமல் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் மாதிரி, பாண்டிச்சேரி மாதிரி நம்மளதுலேயே வந்துட்டு இப்படி ஒரு டெரிட்டரி கவர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா கூட இன்னும் இந்தியா வந்துட்டு எங்கேயோ போயிருக்கணும்னு தோணுது. அப்படி இருக்குது இதில் இருக்க வேலைப்பாடுகள், அந்த சேர்ஸு, சாரி அந்த டேபிள்ஸு, அந்த வர்ஷிப் பண்ணுற டேபிள்ஸு, அந்த கட்டுமான பணியெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த சேனலியர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு வீடியோ குவாலிட்டி வந்துட்டு நான் மொபைல் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால் வந்துட்டு மேற்படி உங்கள் சப்போர்ட் எல்லாம் நிறையா இருந்ததுன்னா இன்னும் நல்ல ப்ராப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிஎஸ்எல்ஆர்லேயே நல்ல வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லா இருக்க மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வரும், அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாம் தி விலாகர் மேன். மறுபடியும் சொல்கிறேன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. இது வந்து ஒரு இது காஸ்பல்ன்றது இல்லை. ஸோ மனிதன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு தாண்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா ஏதோ ஒரு பீஸை தேடி வந்துட்டு கோயிலுக்கோ தர்காக்கோ சர்ச்சுக்கோ தான் போகிறாங்க. அந்த உங்களை மறந்து அங்கே நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிற இடம் தான் சர்ச், தர்கா, கோவில். அதனால் வந்துட்டு மனிதநேயமும் ஒரு 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 அமைதியான சூழ்நிலை வேணும்னா, சூழ்நிலை வேணும்னா நம்மளை நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு என்னை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிச்சு. ஒரு 1 hour வந்துட்டு இந்த சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணேன், அவ்வளோ பீஸாக இருக்குது. ரெண்டாவது இந்த 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 ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. 1947 இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க, 1850 வந்துட்டு இந்த 1815 1815 அப்போ வந்து இதை கட்டியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பைபிள்ஸ் எல்லாம் பாருங்கள்,
இந்த பைபிளுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த பைபிள் அப்புறம் வந்து ப்ரேயர் புக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்லேயே, இது ஸ்டாண்டர்ட் வெர்ஷனு. கண்டென்ட் எல்லாம் முன்னாடியே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டு எப்படி அழகாக வந்துட்டு இப்படி ஒரு கிளியாரிட்டியான ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், கிளியாரிட்டியான பைபிள். இதெல்லாம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும். 1815 இருந்த பைபிளையும் வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஒரு மஸ்ட் விசிட்டான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சர்ச்சை போய் பார்க்கணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், நம்ம யூஎஸ் எம்பசிக்கு நேர் பின்னாடி தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்னஸை, ஒரு ஒரு நல்லா, நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும், டெய்லி டெய்லி ஒரு ப்ராப்ளம் தான். இன்றைக்கி ஒரு பிரச்சனை முடிஞ்சுதா, அடுத்த நாள் அடுத்த பிரச்சனை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு பீஸை தேடி போகணுன்னா ஒரு கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய சர்ச் வந்து செயின்ட் ஜார்ஜ் கேத்தட்ரல் சர்ச். போய் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் பிரச்சனையோட இதை வந்து சொல்லி காடுகிட்ட ப்ரே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளேஸ் அது. ஒரு ரொம்ப பீஸு. ரெண்டாவது வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் சொல்லியே ஆகணுங்க. இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அந்த ஆன்டிக்கு வந்து அதை அந்த அந்த பில்டிங் அப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பெயிண்ட்டு கூட வந்துட்டு எல்லாம் மார்பிள்ஸ், ஒரு ஒரு பில்லருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த பில்லரெல்லாம் பார்த்திங்கனாலே பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த பில்லரு, அதை ஃபேனுங்க, ஃபேனு. அது முன்னாடி வந்துட்டு அவங்க ப்ரீஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்டர்ஸ் வந்துட்டு ப்ரீச் பண்ணுற அந்த உடன் இதெல்லாம் பாருங்கள், ஃபுல் ஃபீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நம்ம பாஸ்டர்ஸ் உட்கார்றது, அந்த அந்த கழுகு அப்போ வச்ச அந்த இதுன்னு நினைக்கிறது, ப்ரான்ஸில் நினைக்கிறது, ப்ரான்ஸாக கோல்டான்னு தெரியல, இஃப் ஐம் நாட் ராங் ப்ரான்ஸ் தான் நினைக்கிறேன், அந்த சிலுவையாக இருக்கட்டும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த கிளாஸஸ், அதெல்லாம் பெல்ஜியம் டிசைன் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேயே அது பாருங்கள், அந்த காலத்துலேயே டிசைன்ஸ், அந்த கிளாஸை வந்துட்டு உத்து பாருங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோ தெரியாது, ஃபோனில் தான் நான் எடுத்தேன். அந்த கிளாஸஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு ஒரு டோர்ஸ் மேலேயும் ஒரு ஜன்னல் மேலேயும் வந்துட்டு அவ்வளோ கிளாஸஸ்ஸு. ஹைட்டே வந்து எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க, பா பிரம்மாண்டங்க.